मॉर्निंग स्टूडेंट्स, इन दिस सेशन वी आर गोइंग टू डिस्कस अबउट द हाइचो बबर फ्रम रिसोर्सस् रिसोर्सस् अभी लेसन पातीटो अब टापिक पाकपर अब हाइड्रो पवर अभी टापिक पाकपर हाइड्रो अब अर्थम अब ती अब अर्थम अंक नाम उकूर पवर अभी तुम नाम पवर उ मिनसार उम इणकर अणकल पाती अंगेल वो पड़ा अब वेगते तुत अद मूलम वेगते पड़ी टर्बैनस सुलर वेक वील मारे और अब अदल तेरीपोदिया नाम सुला वचिकट कया मोटर पोटू मोटर वलिया सुत्यम क्या அதுக்கு பதிலாக வேகமாக ஒடியாடுற தண்ணியை அந்த வீலை வீலில் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீலை சுற்ற வைக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய டேம்ஸ் அணைக்கட்டுகள் எல்லாம் இந்த மாதிரி வீல்ஸ் செட் பண்ணி அது மூலமாக அந்த தண்ணியை வச்சு அந்த தண்ணி ஒடியாடுற தண்ணி, அதாவது நேச்சுரலாக இயற்கையாக ஒடியாடுற தண்ணியை அந்த வீலை சுற்ற வச்சு அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க. இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது water is considered as a great source of energy. At present, water is used for producing hydroelectric power. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Hydroelectricity power is the cheapest and most versatile source of energy out of all the known energy. Hydroelectric power is a renewable resource. சைனா, கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே அண்ட் ஜப்பான் ஆர் சம் கண்ட்ரீஸ் ப்ரொடியூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீர்மின் சக்தியை கொண்டு கரண்ட்டை இங்கேருந்து உருவாக்குறாங்க. இப்போது அதான் நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக வரக்கூடிய தண்ணியை ஒரு டர்பைன், ஒரு வீல், ஏதோ ஒரு வீல் மாதிரி ஒன்று பயன்படுத்தி அதை சுழலச் செய்து அது மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபேனை சுத்த வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட்டை இது மூலமாக கொண்டு போய் சேமிக்கிறாங்க. இது ரொம்பவும் வந்து மலிவானது, அதாவது சீப்பானது. உங்களுக்கே தெரியல, இதில் செலவுங்கிறது வந்து அந்த காற்றாலையில் நம்ம டர்பன்ஸ் அமைச்சோம் இல்லையா, அதை விட இது வந்து கம்மி தான். ஏன்னா ஓடுற தண்ணியை வச்சு நம்ம ஒரு சின்னோண்டு டர்பைனை செட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து கரண்ட்டை தயாரிச்சிட்றோம். இப்போ இதில் லீடிங் யார் இருக்காங்க அப்படின்னா சைனா. ஏன்னா அவங்க தான் பெரிய பெரிய அணைகளை கட்டி, யாங்ஷிடி அப்படின்ற ஒரு ஆறு ஒன்று இருக்குது, அந்த ஆறு மிகப்பெரிய ஆறுன்னு கருதப்படுது. அந்த ஆற்றில் வந்து அதிக அளவில் மின்சக்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா, சைனா இருக்காங்க, கனடா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே, அதுக்கப்புறம் ஜப்பான். இவங்கெல்லாம் வந்து இந்த ஹைட்ரோ பவரை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தெஹ்ரி டேம் இதில் வந்து எவ்வளோ மெகாவாட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2400 மெகாவாட் யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் உத்தரகாண்டில் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ சேலம் டேம் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது. டேம்னா அணை, சரியா? இந்த அணை வந்து ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு அந்த நீரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதோடய வேகத்தை தடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அமைச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ரீசைலம் டேமோட கெப்பாசிட்டி எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் இதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா 1670. இது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது நாகார்ஜுன சாகர் டேம். இந்த நாகார்ஜுன சாகர் டேம் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி மெகாவாட் அப்படின்னா 960 மெகாவாட் மின்சாரம் இங்கேருந்து எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். அதுக்கப்புறம் நாலாவதாக இருக்கிறது எதுனா சர்தர் சரோவர் டேம். சர்தர் சரோவர் டேம் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இங்கே எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறாங்கன்னா 1450 மெகாவாட் இங்கேருந்து வெளியே போகுது. அதுக்கப்புறம் பக்ரா நங்கல் டேம், இது வந்து எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. இங்கேருந்து இங்கே எவ்வளோ மெகாவாட் அப்படின்னா 1325 மெகாவாட் மின்சாரம் போகுது. அதுக்கப்புறம் கொய்னா டேம், இது மகாராஷ்டிராவில் இருக்குது. இங்கே எவ்வளோனா 1960 மெகாவாட்ஸ் மின்சாரம் இங்கேருந்து தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்மளோட மேட்டூர் டேம், மேட்டூர் அணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்கே இருக்குது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது. 120 மெகாவாட் மின்சாரம் இங்கே தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் இடுக்கி டேம், இது கேரளாவில் இருக்குது, இடுக்கி பகுதியில் இருக்குது. 780 மெகாவாட் மின்சாரம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம்
மிகப்பெரிய ப்ராஜெக்ட் எது, அதாவது கண்ட்ரி நம்ம த்ரூ அவுட் த நம்மளோட வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த்ரீ காஜஸ் டேம் அப்படின்ற இருக்கிற ஒரு டேம் இருக்குது. இந்த டேம் எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. இந்த த்ரிகாஜஸ் டேம் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. இது எந்த ஆறுனா இப்போ சொன்னால் இல்லையானா யாங்ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்குதுன்னு, அந்த யாங்ஸ்ரீ ஆறில் தான் இருக்குது. இங்கே எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,500 மெகாவாட் மின்சாரம், 22,500 தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடைப்பு டேம், இந்த இடைப்பு டேம் எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசில் அண்ட் பிராகுவே பகுதியில் இருக்குது. இது எவ்வளோ தயாரிக்கிறாங்க அப்படின்னா 14,000, கிட்டத்தட்ட 14,000 மெகாவாட் தயாரிக்கிறாங்க. இது எந்த நதிக்கரையில் போகுது அப்படின்னா பரானா அப்படிங்கிற நதியில் தயாரிக்கிறாங்க இந்த டேமு. அதுக்கப்புறம் ஜிலுடு அணை, இந்த ஜிலுடு அணை எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஜின்ஷா அப்படிங்கிற ஆறோடில் இது கட்டப்பட்டிருக்குது. இதில் எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுதுன்னா 13,860 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. அடுத்தது குரி டேம், இது எங்கே இருக்குன்னா வெனிசுலா கண்ட்ரியில் இருக்குது. கரோனி அப்படிங்கிற ஆற்றுப்பகுதியில் இந்த அணை கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10,235 மெகாவாட் மின்சாரம் இங்கே தயாரிக்கப்படுது. அதுக்கப்புறம் துக்குருவி டேம், இது எங்கே இருக்குன்னா பிரேசிலில் இருக்குது. டுகாண்டிஸ் அப்படிங்கிற ரிவரில் இது கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 8,370 மெகாவாட் மின்சாரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தயாரிச்சிருக்கிறாங்க, தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரீ கார்ஜஸ்ட் டேம் இன் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்ட். இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் இன் 1994 அண்ட் என்டர்ட் இன் 2012. த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் த டேம் இஸ் 22,000 மெகாவாட். இந்த கார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, த்ரீ கார்ஜஸ் டேம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேம் தான் சைனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கக்கூடிய டேமாக விளங்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 1994 தொடங்கி 2012 வருஷம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் இதோட ஒர்க்கு நடந்திருக்கு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய டேமாக இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது இதில் எவ்வளோ மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி இவங்க உருவாக்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,000 மெகாவாட் மின்சாரம் உருவாக்குற மாதிரி தயாரித்தாங்க. ஆனால் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா எத்தனை வாட் மெகாவாட் மின்சாரம் இதோட கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 22,500 சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது முடிக்கப்பட்ட போது இருந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன்ஸ் கன்சியூம்ட் அண்ட் கேனாட் பி ரீப்ளேஸ்ட் இஸ் கால்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். கண்டினியூஸ் கன்சப்ஷன் ஆஃப் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு எக்ஸாஷன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கேனாட் பி ரீப்ளேஸ்ட், அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ரினியூவல் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப பெறுது. இங்கே நான் ரினியூவபிள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருளை நாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திரும்பி இங்கே கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி பொருள் என்னென்னலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பெட்ரோலு டீசல் இதெல்லாம் பார்த்தோம், அயன் காப்பர் பாக்ஸைட் அப்புறம் கோல்டு சில்வரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கோல் அதாவது நிலக்கரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஒரு தடவை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் உருவாக்கவும் முடியாது, திரும்பி அந்த இடத்துல டக்குன்னு போய் நாளைக்கு பார்த்தா அந்த இடத்துல அது மறுபடியும் இருக்கவும் இருக்காது. அதாவது நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் போய் பார்த்தா கூட அந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்த பொருள் திரும்பி அங்கே வந்திருக்குமானா இருக்காது. இப்போது கண்டினியூஸ் கன்செப்ஷன் ஆஃப் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அல்டிமேட்லி லீட்ஸ் டு எக்ஸாஷன். இப்போது ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்குது, தங்க சுரங்கம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அதில் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதோட முடிவு வரைக்கும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது. ஏன்னா இது உருவாக கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கும். அப்படி கோடிக்கணக்கான வருஷங்களாக உருவானதை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பர் கோல்டு பாக்ஸைட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூவல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.